ஹாய் யால், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் X50 Pro அன்பாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ பாக்ஸே பார்த்திங்கன்னா விவோவில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இது மேலே பிராண்டிங் பார்த்திங்கன்னா X50 Pro, அந்த கீழே பார்த்திங்கன்னா ஒரு 5G வெர்ஷனோடு கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்செட், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாரண்டி ஸ்லிப்பு, அப்புறம் வந்து மேனுவல் புக், அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சென் மெஜிக்டர் டூலு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக்கில் வந்து ஒரு சாஃப்ட் டிபியூ சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ஆன்ஃபீல். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ஒரு டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு விவோ ஃப்ளாஷ் சார்ஜ் 2.0 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துக்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லாயிருக்கு, கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது ஹெட்செட்டு. அடிஷ்னலாக அது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 ear tips கொடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் அதில் வந்து சைஸஸ் வந்து 2 சைஸு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் சி ப்ளஸ் வந்து இன்டூ 3.5 கனெக்டர் வந்து கொடுத்துக்கிறாங்க. இது வந்து வேறு யாராவது இப்போ ஜாக் இல்லாதவங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு நல்ல ஆப்ஷன். வேறு என்ன இருக்குது? இதுதான் பாக்ஸில் இருக்கிற மெட்டீரியல்ஸ். செட்டோட ஓவர்வியூ பற்றி போயிடலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபோட்டோகிராஃபி லவர்ஸுக்கு, ஒரு எக்ஸ்ட்ரீம் கஸ்டமருக்கான டிசைன் இது. இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இதை இல்லை என்னென்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இதில் என்ன புது புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துக்கிறாங்கன்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபோட்டோகிராஃபி. ஃபோட்டோகிராஃபின்னும் போது நம்மளுக்கு வந்து மற்ற காம்படிட்டர் பிராண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு 48 MP அப்படி தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் விவோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டெடிக்கேட்டடாக நிறையா புது புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 48 MP இருந்தாலும் அவங்க கொடுக்குற ஒரு லேட்டஸ்ட் வேர்ல்டு ஃபஸ்ட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா கிம்பல் ஸ்டெபிலைசேஷன் டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம், ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதுன்னா நம்ம வந்து மூவ் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா ஜஸ்ட் நம்ம அதை டேப் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அது எந்த அளவுக்கு எப்படி மூவ் ஆகுதோ அதுவே வந்து கேமரா வந்து ரொட்டேட் பண்ணி அதுவே ஃபோக்கஸ் பண்ணிக்கும். இது வேர்ல்டே வந்து ஒரு சூப்பர் டெக்னாலஜி சொல்லுவாங்க. அதாவது SLR-ல கூட அந்த ஃபீச்சர்ஸ் நம்மளே தான் மேனுவலாக ட்ரை பண்ணணும். பட் ஆனால் ஃபோனில் கொண்டு வந்தது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 48 MP வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேமரா. இதோட அபெக்சர் வந்து பார்த்திங்கன்னா F1.6 கொடுத்துருப்பாங்க. இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு இமேஜ் எடுக்கிறபோது இப்போ டே லைட்டாக இருக்கட்டும் இல்லை நைட் கண்டிஷனாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீம் நைட் கண்டிஷனாலும் இது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. எது வேணால் F1.6 லென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வைஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக கிறிஸ்பாக கிளியர் எல்லாமே கிடைக்குது. அது இல்லாமல் இதில் வந்து ஒரு டெடிக்கேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 MP வந்து டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருப்பாங்க. இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, ஒரு போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 13 MP கேமரா யூஸ் பண்ணுறதுனால. அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 8 MP வந்து சூப்பர் வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, ஒரு 120 டிகிரி வரைக்கும் கூட நம்ம வந்து ஒரு சூப்பர் வைட் ஆங்கிள் வந்து இமேஜை கேப்சர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 members ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா சிங்கிளாக இது கேப்சர் பண்ணுறதுக்கு 120 டிகிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல வைட் ஆங்கிள் கேப்சர் கிடைக்கும். அது இல்லாமல் இது 8 MP பார்த்திங்கன்னா சூப்பர் மேக்ரோ மோடாகவும் யூஸ் ஆகுது. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ரொம்ப அது டீட்டெயில்ஸ் டெப்த்தாக கிடைக்கணும் அப்படின்னும் போது இது வந்து 8 MP நல்ல ஒரு 2.5 cm நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் கூட ரொம்ப சூப்பரான இமேஜ் வந்திருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டெடிக்கேட்டடாக வந்து இன்னொரு 8 MP கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிஸ்கோப் கேமரா சொல்லுவாங்க. பெரிஸ்கோப்னால் இப்போ நம்ம வந்து லாங் வியூவில் இருக்கிற இமேஜை கூட 60x ஜூம் வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ இருக்கிற ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இங்கே லாங்கில் போய் நம்ம ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்கு ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் அந்த பெரிஸ்கோப் கேமரா யூஸ் பண்ணும்போது நீங்கள் 5x ஆப்டிக்கலாகவும் இது 60x டிஜிட்டல் ஜூமாக எடுக்கும்போது லாங் வியூவில் இருக்க இமேஜ் கூட நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஜூமில் அதுவும் நல்ல கிளாரிட்டி பிரேக்கேஜ் ஆகாமல் கிடைக்கும். இது ரொம்ப நல்ல விஷயம். விவோ பொறுத்தளவுக்கு அந்த விஷயம் நல்லா கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா இதில் வந்து அல்ட்ரா ஸ்டேபிள் வீடியோ கொடுத்துருப்பாங்க. இப்போ மற்ற பிராண்டு கம்பேர் பண்ணும்போது வீடியோ வந்து ஸ்டெபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஷேக் ஃப்ரீ பண்ணாலும் சரி அது வந்து அது ஆப்ஜெக்டை வந்து அது ஆட்டோ ஃபோக்கஸ் மோஷன் ட்ராக் பண்ணுது. லவ் இந்தியா, லவ் விவோ, தேங்க்யூ.